Hi friends, in this video, we will see the market Kintan top filter demo video. This filter output capacity 1500 liter per hour. This is a 2.5 and 3 feet tank. In this Kintan, there are many models. There are 4 feet tank. There are models. In the description, you can purchase it on the website. Now, I am going to show you this Kintan top filter parts. என்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படினு கட்டறாங்க அத நாம இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது கிண்டன் டாப் ஃபில்டரோட பவர் ஹெட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதுல கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த டாப் ஃபில்டர் அந்த பவர் ஹெட்ல பாத்தீங்கன்னா மேலே Black கலர்ல இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட் அந்த கேபிள்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து லீக் ஆக கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து கரெக்ட்டா பேக் பண்ணிருக்காங்க சப்போஸ் இந்த இடத்துல வயர் எது கட் ஆச்சுனா இத ஓபன் பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணாதீங்க இப்ப நான் காமிச்சிட்டு இருக்குது அந்த சக்கர் அத பவர் ஹெட் வந்து டாங்க்ல ஸ்டிக் பண்றதுக்காக உள்ள வேக்யூம் சக்கர் சோ இது வந்து அப்படி ஃபிட் பண்ணிட்டு டாங்க்ல ஓட்டிறதுக்காக So, in the power head, you can see two outputs. You can see two sides of the output. You can see one inlet. In the two outputs, we have to do one output. We have to do one plug. You can see the cover. You can see the cover. You can see the plug. We have to do one hole. Close. Suppose உங்களுக்கு மேல டாப் ஃபில்டர்லயே வேணும் அப்படினா அந்த இதையும் ஓபன் பண்ணிக்கலாம் இப்ப காமிக்கிறது வந்து ஒரு ஃபில்டர் அதாவது ஃபிஷ்ஷோட எதுவும் வந்து மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக டாங்க்குள்ள வைக்கும்போது வைக்கிறதுக்காக உள்ள ஒரு ஸ்ட்ரைனர் அது இப்ப நான் எடுக்கிறது தான் வந்து அந்த ஏர் டியூப்ஸ் எடுக்கிறதுக்கான உள்ள பாயிண்ட் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிரணும் ஏர் டியூப வந்து சரியிடணும் சில சமயம் இதுல வந்து வாட்டர் ஃப்ளோ வருது அப்படினு சொல்வாங்க அந்த மாதிரி வந்ததுனால அந்த டிப் எடுத்து டாங்க்குள்ளேயே விட்டுருங்க Okay, இப்ப நம்ம வந்து ரெண்டு அவுட்லெட் இருக்கு இந்த இடத்துல காட்றேன் இல்லையா அந்த இடத்துல தான் வந்து ஏர் கண்ட்ரோலர் அப்படினு சொல்றது அந்த Black கலர் உள்ள பார்ட் அந்த பார்ட்ட வந்து என்ன பண்ணிக்கணும் அதல நம்ம fix பண்ணிக்கணும் இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதோட ஒரு அவுட்புட்டை வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த பிளக்கை வச்சு க்ளோஸ் பண்றேன் சோ இன்னொரு அவுட்புட்ல இருந்து வாட்டர் நம்ம என்ன பண்ணோம் அந்த ப்ளூ கலர் ஹோஸ் வந்து அந்த பாயிண்ட்ல அட்டாச் பண்ணிட்டு இத எடுத்துட்டு போய் நம்ம டாப் ஃபில்டர்ல கனெக்ட் பண்ணனும் அது பாருங்க கிளியராவே புரியும் அது ரெண்டு எண்ட் இருக்கு ஒரு எண்ட் நம்ம என்ன பண்ணிரோம் அந்த பவர் ஹெட்ல fix பண்ணிரோம் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்குது உங்களுக்கு ஸ்ப்ரே பார் அதாவது டாங்க்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து இந்த ஸ்ப்ரே பார் மூலமா தான் டாப்ல உள்ள ஸ்பாஞ்சில வந்து ஸ்ப்ரே ஆகும் சோ இந்த மாதிரி ரெண்டு பைப் கொடுத்திருப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரே பாரை வந்து அந்த டாப் ஃபில்டர்ல உள்ள அந்த ஃபில்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட்ல அட்டாச் பண்றதுக்காக இன்னும் ஒரு சின்ன ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்திருப்பாங்க அது இப்ப உங்களுக்கு காட்டற பாருங்க இப்ப இந்த டாப் ஃபில்டர் பாட்டம்ல ஒரு ஹோல் இருக்கு இல்லையா இந்த ஹோல் வழியா தான் நமக்கு வாட்டர் ஃபில்டர் ஆகி டாங்க்ல கொட்டும் அதுக்காக கீழே வந்து ஃபில்ட்ரேஷன் செட்டப் கொடுக்கிறதுக்காக உள்ள ரெயிலிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க அதாவது நம்ம டாங்கோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டம் போர்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதை காட்டற பாருங்க கிளியராவே தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம டேங்க் சைஸ் தகுந்த மாதிரி தான் செட்டப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஹோல் வழியாக தான் நம்மளுக்கு வாட்டர் வந்து டேங்க்ல கொட்டும் ஸோ இது என்ன பண்ணிக்கணும் அந்த ஹோலில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு செட் பண்ணிக்கணும் இந்த பொசிஷன் கொடுத்துருக்கலையே இந்த பார்ட்டை தான் என்ன பண்ணிடணும் முதல்ல நம்ம டாப் ஃபில்டரில் அந்த ஃபில்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அதை விட்டுட்டிங்கன்னா அந்த போர்ஷன் வந்து உள்ளே போய்டும் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் அதோட அவுட்புட் வந்து தண்ணியில் வந்து டேங்க்ல வந்து தண்ணி கொட்டுறது கிளியராகவே தெரியும்
இதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டியது வந்து ஸ்ட்ரைனர் அதாவது நம்ம போடக்கூடிய ஃபில்ட்ரேஷன் மீடியா எதுவும் வந்து கீழே போய் பிளாக் ஆகாம இருக்கிறதுக்காக கொடுத்துருக்குற இந்த ஸ்ட்ரைனர் தான் இது பொதுவாக வந்து பாட்டமில் வச்சா நல்லது அதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொவிஷனில் நம்ம என்ன பண்ணிடணும் கரெக்டாக அதை வந்து பேக் பண்ணிடணும் ஸோ இதுவுமே உள்ளே போய் அடைச்சிக்காது அதுக்காக உள்ளது இது இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த பிளேட் வந்து எதுக்கு அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் மீடியா வந்து நம்ம டேங்கில் வாட்டர் ட்ராப் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த போர்ஷனை பிளாக் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒரு தடுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாஃப்ட் ஃபில்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ட்ரேஷன் மீடியாவில் பயோபால்ஸ் செராமிக் ரிங்ஸ் அப்புறம் ஃபில்ட்ரேஷன் ஸ்பாஞ்ச் அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் கார்பன் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து நம்ம முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அந்த வாட்டர் இது மூணு தான் நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு கார்பனை நம்ம அதில் ஃபில் பண்ணிக்கணும் அந்த பேக்கில் இந்த பேக்கில் போடும்போது என்ன ஆகும்னா கீழே எதுவும் ஸ்பில் ஆகாது அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கில் நம்ம செராமிக் ரிங் ஆட் பண்ணுவோம் கார்பனுக்கு அப்புறம் வந்து செராமிக் ரிங் ஆட் பண்ணுவோம் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு போடுறோம் ஏன்னா அந்த ஃபில்டரோட கம்பார்ட்மெண்ட் சைஸ் கம்மிங்கிறதுனால ரெண்டு மூணு கைப்பிடி போட்டுட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து கீழே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடணும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு பாட்டமில் நான் காட்டுற மாதிரி கரெக்டாக அது மேலே செட் பண்ணிடணும் இந்த கார்பன் செராமிக் ரிங்ஸ் மேலே வந்து உள்ள கேப்ஸில் நம்ம கொஞ்சம் பயோபால்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஸ்ப்ரே பாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஃபில்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த ப்ளூ கலர் ஹோஸில் அந்த பிளாக் கலர் ஹோஸ் கிளிப்பை வந்து போட்டிருங்க அந்த ப்ளூ கலர் ஹோஸ் வந்து தண்ணியில் ஆடாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த பவர் ஹெட்டில் ஒரு எண்டை நம்ம அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு வந்து இந்த டாப் ஃபில்டரில் உள்ள ஸ்ப்ரே பாரில் கனெக்ட் பண்ணிடணும் இப்போ நம்மளோட கிண்டன் டாப் ஃபில்டரோட செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டாப் ஃபில்டருக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறது ஒரு கவர் கொடுத்துருக்கோம் அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி டேங்கில் செட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் எங்கள் டேங்க் சைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டம் பிளாஸ்டிக் ரெயிலிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அதை பார்த்தாலே கிளியராக தெரியும் இதே மாதிரி உங்கள் டேங்கோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் எங்கள் டேங்கில் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கம்மியாக இருந்ததுனால முதல்ல ஃபில்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் பவர் ஹெட்டை வந்து என்ன பண்ணுறேன் டேங்கில் செட் பண்ணுறேன் அந்த பவர் ஹெட்டோட அந்த ப்ளூ கலர் ஓஸை எடுத்துகிட்டு வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ள ஃபில்ட்ரேஷன் சாம்பரில் கனெக்ட் பண்ணுறேன் இது ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணேன் சப்போஸ் உங்கள் டேங்க்கு மேலே ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபுல் செட் அசம்பிளியே டேரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணலாம் அந்த பவர் ஹெட்லேருந்து வரக்கூடிய ப்ளூ ஹோஸ் அதாவது அவுட்புட் ஹோஸை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கனாலே கிளியராகவே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் அந்த ஏருக்காக ஒரு டியூப் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒயிட் கலர் டியூப் சில சமயம் அதுலேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும் அந்த மாதிரி வந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து டேங்க்குள்ளே விட்டுருங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் ஃபில்டர் டெமோ வீடியோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ